கொசு பிரதேசம், ஆனா வேப்பந்தலை போட்டு போட்டு வச்சுக்கோ, இதெல்லாம் ஓடிடும். யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு இரவு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தெளிச்சுட்டு நாளைக்கு சாணி போட்டு ஃபுல்லாக முழுகும் சொல்லிட்டு பொண்ணுங்களாம் தண்ணி தெளிச்சு வச்சுருக்காங்க. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் நம்ம இருக்கலாம், நைட்டில் வந்து நம்ம எங்கேயாவது காலி பண்ணிட்டு ஓடிடணும். என்னென்னு கேட்டிங்கன்னா கொசுக்கள் அவ்வளோ கொசு இருக்கும் இந்த இடத்துல, அதுக்கு தான் வந்து பார்த்து பிடிச்சிக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேப்பந்தலையும் நம்ம தும்பச்செடி இருக்கு இல்லைங்களா, வேப்பந்தலையும் தும்பச்செடி இதெல்லாம் போட்டு கிராமத்து சைடு எதுவும் மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது புகை மூட்டம் போடுறது அப்படிம்பாங்க, கொசுக்காக போடணும் அப்படிம்பாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ என் ஊதாதமா பிடிச்ச போது ஊதாத பிடிக்க போகுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் அதான் அந்த ஆல்அவுட்லாம் போட்டுப்போம், கொசு பற்றி இருந்தாலும் பற்றி வச்சுக்கோங்க. ஆட்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியெலாம் அங்கே இருக்கு பாருங்க, அப்படி காமிமா கோழியெலாம் ஃபுல்லாக தான் இருக்கும். கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு கடிக்குமாம்மா, கோழிங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொசு கடிக்கும், நிறைய கொசு கடிக்கும். அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய செடிகளை உள்ளே வச்சுட்டு வேப்பந்தலை வந்து பச்சை வேப்பந்தலைகள் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டாங்கன்னா அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த கொசுலாம் மறைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஆத்தா வந்து கொசு மூட்டை போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் போட்டெல்லாம் உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல. பகல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், யூடியூப் வீடியோவாக இருக்கும், இன்ஸ்டா வீடியோ, அதாவது டிக்டாக் இருக்கும்போது கூட நாங்கள் இந்த பக்கம் தான் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ நைட் வீடியோலாம், அதாவது பார்த்திங்கன்னா 9x8 அதில் வந்து ஒரு டைலாக் வந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரத்தி மகன் அப்படிங்கிறத கேரு ஜம்மோட கேரக்டர் நம்ம இந்த இடத்துல தான் பண்ணியிருக்கோம். அப்படி நீத்துவ காமிமா இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரிய மாட்டாங்க அந்த பொண்ணு, இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் அந்த பக்கமும் பேசு காமிமா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீத்து என்னோட பொண்ணு நீத்துமா, ஸ்டேஜ் டான்ஸில் அவங்க அந்த டான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக ஆடுவாங்கம்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேட்டி சுதர்சனா, எங்கேயோ வில்லுப்பாட்டு பாட போவாங்கன்னு நினைக்கிறேன் கிளம்பிருக்கு. அப்படிங்க என்ன மக்கள் ஊரில் திருவிழா அப்படிங்கிறதுக்காக கிளம்பியிருக்காங்க. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் ட்ரெயின், ஆமாம் கொஞ்சம் லேட்டாகி போகலான்னு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பொண்ணு பாருங்க கொஞ்சம் வாமா அப்படி உட்காந்துருக்கு. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமனா, இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமனா. என்னென்னா அவங்களுக்கு வந்து தமனா ஹீரோயின் வந்து ஆக்டர் தமனா வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா ஒரு சாயலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது தமனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகாக கிளம்பி உட்காந்துருக்காங்கம்மா, ஊருக்கு பார்த்துக்காக கிளம்பியிருக்காங்க. ஊர் திருவிழா இல்லைங்களா, அதனால் வந்து சுதர்சனா வீடும் தமனா வீடும் பக்கம் பக்கம்தான் இருக்குது, அதுக்காக கிளம்பியிருக்காங்க. பாவாடை சட்டை போட்டிருக்காங்கம்மா. பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோவும் கீழே கண்ணுக்கு கீழே இந்த ஐலைனர் போடும் ஐலைனர் காஜல் காஜல் ஐப்ரோ இப்படி வரையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் சேர்த்து இப்படி வரைஞ்சிருவாங்க. ஏமா அப்படி போடுறீங்க அப்படின்றது கேட்டால் அது எனக்கு அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குது அப்படிம்பாங்க. பார்க்கும்போது மந்திரவாதி பார்க்குற மாதிரியே இருக்கும். காலையில் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா மாடலை தமனான் தான் வைக்கணும் சொல்லி தமனான்னு வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணோம், கிராமத்தில் இருக்கனால உனக்கு என்ன பேர் சாமி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பேர் சூஸ் பண்ணி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அந்த பேர் வேணாம், எனக்கு தமனா வைங்க, தமனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. அதனால தமனான அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் இல்லைங்களா, அதனால வச்சுட்டுமா. இவங்க தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் தோவுங்க, நான் கரெக்டாக போஸ்ட் கொடுமா, கரெக்டாக போஸ்ட்லாம் அழகாக கொடுப்பாங்க. வீட்டு வேலையை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்மா, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நல்லா பண்ணுவாங்க, டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு எந்த நடிகை என்ன பாட்டு ஆடினாலும் அந்த பாட்டை அப்படியே உள்வாங்கி அந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக ஆடுவாங்க. அதே மாதிரி டான்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீடு கூட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், சமையல் வேலை முதல் கொண்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு நாள் ஒரு வேலை வீட்டில் செஞ்சது கிடையாதுங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த வேலையெல்லாம் ரொம்ப தூரமாக சாப்பாடு சாப்பாடு சமைக்க தங்கம் அப்படின்னு சொல்லி சமைச்சு செய்யுமா அப்படின்னு கேட்டாம்மா ரெண்டு பேத்துக்கு தான் எனக்கு குழம்பு வைக்க தெரியும், ரெண்டு பேத்துக்கு தான் எனக்கு சாப்பாடாக்க தெரியும், 10 பேர் 5 பேத்துக்கு தான் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா எந்த வேலையுமே தெரியாது அவங்களுக்கு, டான்ஸ் மட்டும்தான். ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தோழிகள் ரெண்டு பேர் வந்திருக்காங்கம்மா, ஒருத்தவங்க வந்து மிதுனா, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலோமினா, ரெண்டு பேர் வந்திருக்காங்க. என்ன விஷயமா, என்ன கிளம்பிட்டீங்க? குழம்பு ஓகே,
அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ரசமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் வைக்க போறாங்க. மதியம் வச்ச சாம்பார் என்னமாச்சு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுனாவும் பிலோமினாவும் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறாங்களாமா? சரி, உடனே கிளம்பணுமா? வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ரசம் வச்சு பொரியல் பண்ண போகிறாங்களாம்மா ரெண்டு பேரும். எங்கே பார்த்தாலுமே ரெண்டு பேருமே தான் அன்பு தோழிகள் ரெண்டு பேருந்து போவாங்க. அடிக்கடி ஒரு பாட்டு கூட பாடுவாங்க, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே ராகம். அந்த சாங்கில் ரெண்டு பேர்த்த வந்து ஃபிலோமினா தான் இருப்பாங்க. தங்க இப்படி திரும்பிட தங்கம் இங்கே பாருங்க, வைக்கப்படாது ஒரு ஹாய் சொல்லு. ஓகேம்மா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் நம்மளோட சேனலில். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் மழை பெய்யும் போது அந்த குழம்பு வைக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா 65K வியூஸ் போயிருக்கு. அவ்வளோ மக்கள் எங்களை பார்த்து ரசிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இன்னும் ரெண்டு ஒரு நாளில் மறுபடியும் நீங்கள் சமையல் வீடியோ தான் நிறைய கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக சமையல் வீடியோ நாங்கள் போடுவோம்மா. அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், எனக்கு குழந்தை இல்லைம்மா நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட குறைகளை நாங்கள் கும்புற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா, அது கண்டிப்பாக நடக்கும். பிறந்தநாள் பொதுப்பன்னு சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோமா. இன்றைக்கி எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.